exercise 6.3 question number 5 parunga. S and T are the points on the sides PR and QR of a triangle PQR. So appa oru triangle irukku. So the triangle ku name vandu nama PQR appdin koduthirukanga. S and T are the points on sides PR and QR. So PR அப்படின்ற சைடில் எஸ்ன்னு ஒரு பாயிண்ட் இருக்குது, க்யூஆர் அப்படின்ற சைடில் வந்து பார்த்தீங்கன்னா டின்னு ஒரு பாயிண்ட் இருக்குது. சச் தட் ஆங்கிள் பி இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் ஆர்டிஎஸ், ஆங்கிள் பியும் ஆங்கிள் ஆர்டிஎஸ். ஸோ அப்போ இதை ஜாயின் பண்ணிக்கலாம், இது ஆர்டிஎஸ், இது ரெண்டும் ஈக்குவல்னு கொடுத்துருக்காங்க. ஷோ தட் ஆர்பிக்யூ சிமிலர் டு ஆர்டிஎஸ், ஆர்பிக்யூவும் ஆர்டிஎஸ்ஸும் நம்ம என்ன பண்ணணும், சிமிலர் அப்படின்ட்டு ப்ரூவ் பண்ணோம். ஃபஸ்ட்டு வந்து இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் நம்ம தனித்தனியாக ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு பெரிய ட்ரையாங்கிள் இருக்குது, இது வந்து பார்த்திங்கன்னா பிக்யூஆர். அதுக்கப்புறம் ஒரு சின்ன ட்ரையாங்கிள் இருக்குது, இது ரெண்டு தான் நம்ம சிமிலர் அப்படின்ட்டு ப்ரூவ் பண்ணோம். ஸோ இது வந்து ஆர்டிஎஸ். ஆல்ரெடி இந்த ஆங்கிளும் ஈக்குவல்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. ஸோ ட்ரையாங்கிள் ஆர்பிக்யூ அண்ட் ட்ரையாங்கிள் ஆர்டிஎஸ், இது ரெண்டையும் எடுத்துக்கோங்க. ஆர்பிக்யூ அப்படின்ற ட்ரையாங்கிளும் ஆர்டிஎஸ்ன்ற ட்ரையாங்கிளும் எடுத்துட்டேன். இப்போ இதில் ஆங்கிள் பி ஈக்குவல் டு ஆங்கிள் ஆர்டிஎஸ். ஸோ இது வந்து நான் ஈக்குவேஷன் ஒன்றுன்னு எடுத்துக்கிறேன். இது வந்து அவங்க கொடுத்துருக்காங்க கிவன், பியும் ஆர்டிஎஸும் ஈக்குவல், அது நம்ம மார்க் பண்ணியாச்சு. அதுக்கடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு காமன் ஆங்கிள் இருக்குது, ஆர்ன்றது ஒரு காமன் ஆங்கிள். ஸோ ஆங்கிள் ஆர் ஈக்குவல் டு ஆங்கிள் ஆர். ஸோ இதை ரெண்டுன்னு எடுத்துக்கோங்க. இதுக்கு என்ன ரீசன் எழுதிக்கோங்க, காமன். ஸோ அப்போ ரெண்டு ஆங்கிள் ஈக்குவலாக இருந்தாலே ட்ரையாங்கிள்ஸ் வந்து சிமிலராக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு சைட்ஸ் வந்து போட்டுக்கோங்க, அதுக்கப்புறம் நம்ம சிமிலர் போட்டுக்கலாம். இந்த ஒன் டூவை கனெக்ட் பண்ணுற சைடு வந்து ஒன்றுன்னு எடுத்துக்கோங்க. இங்கே அந்த மாதிரி ஒன் டூவை கனெக்ட் பண்ணுற சைடு வந்து ஒன்றுன்னு எடுத்துக்கணும். அடுத்தது நான் செகண்டை டச் பண்ணிகிட்ருக்கிற சைடு வந்து டூன்னு எடுத்துக்கிறேன். அதே மாதிரி இங்கே செகண்டை டச் பண்ணிகிட்ருக்கிற சைடு டூ, அப்போ இது தேர்ட் சைடு, அப்போ இதில் இது தேர்ட் சைடு. ஸோ அப்போ ட்ரையாங்கிள் ஆர்பிக்யூ ஒன் ட்ரையாங்கிள், அவங்க கொடுத்துருக்கிறது படியே எழுதுங்க, ஆர்பிக்யூ ட்ரையாங்கிள் ஆர்பிக்யூ. இது வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள், ஆர்பிக்யூ அப்போ ஒன் த்ரீ, இது தான் நம்ம ரிலேட் பண்ணோம். அப்போ இங்கேயும் ஒன் த்ரீ தான் ரிலேட் பண்ணோம், இங்கே ஒன் த்ரீயை ரிலேட் பண்ணிங்கன்னா ஆர்டிஎஸ் வரும், இஸ் சிமிலர் டு ட்ரையாங்கிள் ஆர்டிஎஸ். ஸோ ஃபஸ்ட்டு ஆர்பிக்யூ ரிலேட் பண்ணிவிடுங்க, ஃபஸ்ட்டு அப்படியே எழுதிக்கோங்க. அப்போ இந்த ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிளில் என்ன ரிலேட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டும் தேர்டும் ரிலேட் ஆகுது. அப்போ இந்த ட்ரையாங்கிளையும் ஃபஸ்ட்டும் தேர்டும் ரிலேட் பண்ணால் ஆர்டிஎஸ் வரும். ஸோ இது வந்து என்ன சிமிலாரிட்டினா ரெண்டு ஆங்கிள் வந்து ஈக்குவலாக இருக்குது, அப்போ ஏஏ சிமிலாரிட்டி. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்ளத்துக்கான ஆன்சர்.